வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் சில பேசிக் ரிசல்ட்ஸ் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ரிமைனிங் ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் C1 C2 அப்படின்னு ரெண்டு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம், F1 F2 F3 ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் C1 F1 ப்ளஸ் C2 F2 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை உள்ளே அப்ளை பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். இப்போ C1 லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் F1 ப்ளஸ் C2 லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் F2 போட்டுக்கலாம். இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு L(C1)F1 ப்ளஸ் C2 F2 இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to ∞ e−ST C1 F1 ப்ளஸ் C2 F2 dt போட்டுக்கிறோம். இப்போது C1 இன்டெகிரல் 0 to ∞ e−ST F1 dt ப்ளஸ் C2 இன்டெகிரல் 0 to ∞ e−ST F2 dt உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இன்டெகிரல் 0 to ∞ e−ST dt. அப்புறமா C1 இதை பார்த்தோம்னா, இன்டெகிரல் 0 to ∞ e−ST F dt என்ன, லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் F1 அதை எழுதிக்கிறோம். ப்ளஸ் C2 இன்டெகிரல் 0 to ∞ e−ST F2 dt என்ன, லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் F2. ஸோ அதை எழுதிக்கிறோம். இப்போ C1 L1 L F1 ப்ளஸ் C2 L F2 கிடைக்குது. இப்படி தான் நம்ம லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணுறோம். இப்போது பேசிக் ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ லாப்ளாஸ் ஆஃப் 1, அதாவது லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e·0 எடுத்துக்கலாம். e·0 வேல்யூ 1 தானே, ஸோ e·0 எடுத்துக்கிறோம். லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e·0 இஸ் ஈக்குவல் டு லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1. ஸோ லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e·0 இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to ∞ e−ST ஃபங்க்ஷன் வந்து e·0t. ஸோ 0t dt போட்டுக்கிறோம். இப்போ 0t இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இன்டெகிரல் 0 to ∞ e−ST dt கிடைக்கும். இப்போ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா e−ST/−S கிடைக்கும். அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 0 to ∞. அப்போ e−∞/−S இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் கிடைக்கும். −0 அப்ளை பண்ணோம்னா e·0/−S கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு e−∞/−S வந்து 0. ஸோ 0 −S − தானுச்சுன்னா ப்ளஸ். ஸோ ப்ளஸ் e·0 1. ஸோ 1/S கிடைக்கும். 0 + 1/S. ஸோ L(1) வந்து 1/S அப்படின்னு போடலாம். இன்னொரு ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e·at கண்டுபிடிச்சோம். e·at இஸ் ஈக்குவல் டு 1/S − A. இப்போது லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் e·0t கண்டுபிடிக்கணும், அதாவது ஏவோட வேல்யூ 0 இருக்கும். இப்போ லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e·at ஏவோட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். அப்போ 1/S − 0 கிடைக்கும், அதை 1/S எழுதிக்கிறோம். இப்படியும் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 கண்டுபிடிக்கலாம். அடுத்து லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t, இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இன்டெகிரல் 0 to ∞ e−ST d dt. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, UdV ஃபார்மில் இருக்குது. இன்டெகிரல் 0 to ∞ UdV இஸ் ஈக்குவல் டு UV − இன்டெகிரல் 0 to ∞ VdU. அந்த ஃபார்முலா படி இதை சால்வ் பண்ணுறோம். இப்போது இங்கே பார்த்தோம்னா யூவோட வேல்யூ டீனு எடுத்துக்கிறோம். அப்போ டியூ வந்து டிடி. டிவி இஸ் ஈக்குவல் டு e·−t − ST dt. வியோட வேல்யூ அதை இன்டெகிரேட் பண்ணால் கிடைக்கும், e·ST/−S. இப்போ யூவி வேல்யூஸ் அப்புறம் விடியூ வேல்யூஸ்லாம் கிடச்சிருது. இப்போது இதை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இன்டெகிரல் 0 to ∞ UdU DV இஸ் ஈக்குவல் டு யூவி. யூ வந்து டி இன்டூ வியோட வேல்யூ e·ST/−S மைனஸ் இன்டெகிரல் 0 to ∞ வியோட வேல்யூ e·ST/−S இன்டூ டியூவோட வேல்யூ டிடி. ஓகேவா? இப்போது லிமிட்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடும், அதாவது t·−ST/−S வந்து 0 ஆகிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய மைனஸ் இன்டெகிரல் 0 to ∞ e·ST/−S இன்டூ டிடி பார்த்தோம்னா, அதை நீங்கள் மைனஸும் இதாகி ப்ளஸ்ஸாக போட்டுக்கலாம். e·ST/S dt இன்டெகிரல் 0 to ∞ dt போட்டுக்கலாம். இப்போ 1/S வெளில எடுத்துக்கோங்க. இப்போ 1/S இன்டெகிரல் 0 to ∞ e·ST dt போட்டுக்கலாம். இன்டெகிரல் 0 to ∞ e·ST dt வந்து L(1) சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி சால்வ் பண்ணோம்னா 1/S கிடைக்கும். முன்னே வெளில இருக்க 1/S இன்ட்டு இந்த 1/S மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/S² கிடைக்கும். அதான் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டீயோட வேல்யூ. இப்போது இன்னொரு ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ வந்து லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டீக்கு பார்த்தோம். இதை லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t·n, அதாவது t², t³, t·1/2, 3/2, t·5/2 அந்த மாதிரி பவர் டேர்ம்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t·n இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to ∞ e·ST t·n dt. இப்போது சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ST இஸ் ஈக்குவல் டு எஸ்.
இப்போ டீயோட வேல்யூ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்னா எக்ஸ் பை எஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், டிடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதோட வேல்யூ பார்த்தோம்னா டிஎக்ஸ் டிவைட் பை எஸ்ன்னு கிடைக்குது. இப்போ டிக்கு பதிலாக எக்ஸ் பை எஸ்ன்னும் டிடிக்கு பதிலாக டிஎக்ஸ் பை எஸ்ன்னும் மாற்றிக்கணும். அப்புறம் எஸ்டிக்கு பதிலாக எக்ஸ்ன்னு மாற்றிக்கணும். இப்போது லிமிட் பாருங்கள், ஜீரோ இன்ஃபினிட்டி. டி ஜீரோவாக இருந்துச்சுன்னா எக்ஸும் ஜீரோவாக தான் இருக்கும், டி இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா எக்ஸும் இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் பை எஸ் ஹோல் பவர் என் இன்டு டி எக்ஸ் டிவைட் பை எஸ்ன்னு கிடைக்கும். இப்போது ஒன் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்னை வெளில எடுத்துக்கிறோம், அதாவது கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எஸ் டேர்ம்ஸை எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் உள்ளதை இன்டெக்ரல்குள்ளார போட்டுக்கிறோம், ஏன்னா எல்லாத்துலேயும் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். இந்த ஃபார்முலா படி நம்ம இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம்னா காமா ஆஃப் என் ப்ளஸ் ஒன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். காமா ஆஃப் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்னு வரும். இப்போ காமா ஆஃப் என் ப்ளஸ் ஒன்னை என் ஃபேக்டோரியல் டிவைட் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்னு போட்டுக்கலாம். இப்போது லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் வந்து என் ஃபேக்டோரியல் டிவைட் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் மூலமாக நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் எல் ஆஃப் டி பவர் ஒன் கண்டுபிடிக்கிறேன், அதாவது என்எஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டுக்கிறேன். அப்போது என் ஃபேக்டோரியல் அதாவது ஒன் ஃபேக்டோரியல் டிவைட் பை எஸ் பவர் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஒன் ஃபேக்டோரியல் ஒன். ஸோ ஒன் பை எஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். எல் ஆஃப் டி ஸ்கொயர் அதாவது லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சுன்னா என் ஃபேக்டோரியல் டிவைட் பை எஸ் பவர் என் ப்ளஸ் ஒனில் என்னோடய வேல்யூ டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்படி டூனு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா டூ ஃபேக்டோரியல் டிவைட் பை எஸ் பவர் த்ரீன்னு கிடைக்கும். டூ ஃபேக்டோரியல் வந்து டூ, டூ இன்ட்டு ஒன் தட் இஸ் டூ. அப்போது டூ டிவைட் பை எஸ் க்யூப்னு கிடைக்கும். அடுத்து லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி க்யூப் பார்த்தோம்னா த்ரீ க்யூப் டிவைட் பை எஸ் பவர் ஃபோர்னு கிடைக்கும். த்ரீ க்யூப் வந்து த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் அதாவது சிக்ஸ் டிவைட் பை எஸ் பவர் ஃபோர்னு கிடைக்கும். இப்போ லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன் பை டூ கண்டுபிடிக்கணும்னா ஒன் பை டூ ஃபேக்டோரியல் டிவைட் பை எஸ் பவர் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன். இப்போ ரூட் ஆஃப் ஃபைவ் பை டூ டிவைட் பை எஸ் பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் என்ன ஒன் பாயிண்ட் ஃபைவ். ஸோ லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் ஒன் பை டூவோட வேல்யூ இப்படி கண்டுபிடிக்கணும். இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ ரிசல்ட்ஸ் பார்த்தோம், அந்த ரிசல்ட்ஸ்லாம் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் டூ டி ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் ஃபைவ் டின்னு கொடுத்துருக்காங்க. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் டூ டி ப்ளஸ் த்ரீ இன்டு லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஃபைவ் டின்னு போட்டுக்கிறோம். கான்ஸ்டன்ட் வந்து வெளில எடுத்துப்போம். ஸோ த்ரீ இன்டூ லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஃபைவ் டின்னு கிடைக்குது. இப்போது லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடியோட ரிசல்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஒன் பை எஸ் மைனஸ் ஏ. அதே மாதிரி லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் எயிட்டியோட ரிசல்ட் என்ன பார்த்தோம், ஒன் பை எஸ் ப்ளஸ் ஏ. ஸோ அந்த ரெண்டு ரிசல்ட்ஸையும் வச்சு தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் டூ டி அதாவது ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா இங்கே டூன்னு இருக்குது. அப்போ ஒன் பை எஸ் மைனஸ் ஏ, அப்போ ஒன் பை எஸ் மைனஸ் டூன்னு கிடைக்கும் ஃபஸ்ட்டு டேர்முக்கு. அடுத்து ப்ளஸ் த்ரீ இன்ட்டு லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஃபைவ் டி. இங்கே வந்து லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் மைனஸ் எயிட்டி யூஸ் ஆகுது, இங்கே ஏயோட வேல்யூ வந்து ஃபைவ். ஸோ ஒன் பை எஸ் ப்ளஸ் ஏனா ஒன் பை எஸ் ப்ளஸ் ஃபைவ்னு கிடைக்கும். அப்போது இதை ஜாயின் பண்ணி போட்டோம்னா ஒன் பை எஸ் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒன் பை எஸ் ப்ளஸ் ஃபைவ்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த்ரீ இ பவர் ஃபைவ் டி ப்ளஸ் ஃபைவ் காஸ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி த்ரீ எல் இ பவர் ஃபைவ் டி ப்ளஸ் ஃபைவ் எல் காஸ் டின்னு போட்டுக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தோம்னா எல் ஆஃப் இ பவர் எயிட்டி ஃபார்மில் இருக்குது, அதோட ரிசல்ட் பார்த்தோம்னா ஒன் பை எஸ் மைனஸ் ஏ. இங்கே ஏயோட வேல்யூ பார்த்தோம்னா ஃபைவ். ஸோ ஒன் பை எஸ் மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கும். த்ரீ இன்ட்டு ஒன் பை எஸ் மைனஸ் ஃபைவ்னு ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும். செகண்ட் ஃபைவ் இன்ட்டு லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் டி. இப்போ இது வந்து லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி ஃபார்மில் இருக்குது, அது நம்ம பார்த்தோம் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு. ஸோ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏயோட வேல்யூ ஒன்னாக இருக்குது. ஸோ ஒன் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. செகண்ட் டேம் வந்து ஃபைவ் இன்ட்டு எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. இப்போது இதை பார்த்தோம்னா த்ரீ இன்ட்டு ஒன் பை எஸ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு ரிசல்ட் கிடைக்கும். லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த்ரீ இப்போ ஃபைவ் டி ப்ளஸ் ஃபைவ் காஸ் டிக்கு. இப்போது தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபைவ் இ பவர் ஏடி ப்ளஸ் காஸ் ஹச் த்ரீ டி ப்ளஸ் சைன் ஃபைவ் டி. இப்போது இதில் ஃபஸ்ட் டேர்ம் பார்த்தோம்னா எல் ஆஃப் இ பவர் ஏடி ஃபார்மில் இருக்குது, செகண்ட் வந்து எல் ஆஃப் காஸ் ஹச் ஏடி ஃபார்மில் இருக்குது, தேர்ட் வந்து எல் ஆஃப் சைன் ஏடி ஃபார்மில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைவ் லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் எயிட்டி ப்ளஸ்
லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச் த்ரீ டி ப்ளஸ் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஃபைவ் டின்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா ஏயோட வேல்யூ எயிட், அப்போ ஒன் பை எஸ் மைனஸ் ஏ வந்து ஏக்கு பதிலாக எயிட்னு வரணும். அப்போ ஃபைவ் இன்ட்டு ஒன் பை எஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் இப்போ செகண்ட் இதில் ஏயோட வேல்யூ த்ரீ. இப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் அதாவது த்ரீ ஸ்கொயர்ட் வந்து நைன்னு கிடைக்கும். ப்ளஸ் தேர்ட் டேர்மில் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைன் ஃபைவ் டி, ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஸோ ஏயோட வேல்யூ ஃபைவ், ஃபைவ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ், ஸோ ஃபைவ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும். இந்த வீடியோவில் சில ரிசல்ட்ஸ் அப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.